ஒரு பெண்ணோட பெயர் ஜான்சி. இங்கே யாராச்சும் ஜான்சி இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க, ஃப்ளோவில் வந்துருச்சு. யார் யா ஜான்சின்னு கேட்காதீங்க. ஜான்சி, ஜான்சி, அந்த ஜான்சியினுடைய அப்பா பேர் ஆபிரகாம். இப்போ இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தில், காலேஜில், எல்லா இடங்களிலேயும் ஜான்சின்னு எழுதுறதுக்கு முன்னாடி அப்பாவினுடைய பெயர் ஆபிரகாம், ஏ அந்த இனிஷியலை தான் அது போடும். ஏ ஜான்சி, ஏ ஜான்சி, ஏ ஜான்சி. ஜான்சின் வீட்டில் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஜான்சிக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை பேர் விக்டர். யார் யா அந்த விக்டர் வாயில் வருது. இப்போது ஜான்சி என்ன பண்ணுது, ஏவை தூக்கி பின்னாடி வச்சுட்டு விக்டர் என்ற வியை தூக்கி முன்னாடி வைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய பெயருக்கு முன்பதாக என் கணவனுடைய பெயர் வந்துவிட்டபடியினால் இனி நான் யாரை எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேனோ அந்த கணவன் மட்டுமல்ல, அந்த கணவனும் அந்த கணவனுக்குரியது எல்லாமே என்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. ரீமா, நம்ம ரீமா, நம்ம ரீமா எப்போவுமே பேர் எழுதும்போது ரீமா ஜெனிக்கர், ஃப்ரான்சிஸ் ஜெனிக்கர் அப்படின்னு எழுதும். ரீமா ஃப்ரான்சிஸ் ஜெனிக்கர். கல்யாணமானதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் ஜெனிக்கரே காணும். ரீமாவுக்கு பக்கத்துலேயோ முன்னாடியும் பின்னாடியும் யோசுவா 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 யோசுவா. நீ யோசுவா எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது, அவன் ஓடுறான். யோசுவா நீ மட்டும் இல்லை நைனா, மொத்தமாக எனக்கு தான். ஏன்னா நான் யோசுவாவுக்குள்ள நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நீங்களும் நானும் சாபத்துக்குள், பாவத்துக்குள், வியாதிக்குள் இருந்தோம், என்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அவர் நமக்கு சொந்தமாகிவிட்டார். இனி என் பெயருக்கு முன்னாடியும் என் பெயருக்கு பின்னாடியும் என் பேருக்கு ரைட்டும் லெஃப்டும் சுத்தி 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 இயேசு 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 இயேசுவுக்குள் இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட். இந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே நம்முடைய பாதைகள் சவாலான பாதைகளாக இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் ஒரு சிந்தை கிறிஸ்துவுக்குள். நிறைய பேர் என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா, நான் எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே இருக்கேன் தெரியுமா, அவங்க பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறங்க, 10 லட்சம் கடனில் நான் இருக்கிறேன், எதில் இருக்கிறாங்களாம். உண்மைதான், 10 லட்சம் கடனில் இருக்காங்கன்றது உண்மைதான். நானே தலைவலியில் இருக்கிறேன், எதில் இருக்கிறாங்களாம், தலைவலிக்குள்ளே இருக்கிறாங்களா. நானே வவுத்து வலிக்குள்ள, வயிற்று வலிக்குள்ள, வயிற்று வலிக்குள்ளே இருக்கிறேன், எலும்பு வலிக்குள்ளே இருக்கிறேன், முதுகு வலிக்குள்ளே இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வயிற்று வலிக்குள் இருப்பது உண்மை, நீங்கள் 100,000 ரூபாய் கடனுக்குள் இருப்பது உண்மை, பிரச்சனைக்குள் இருப்பதும் உண்மை, போராட்டத்துக்குள்ளும் இருக்கிறதும் உண்மை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பது உண்மை அல்ல, அது சத்தியம். உண்மை மாறும், சத்தியம் மாறவே மாறாது. அப்போ உண்மையாக தான் நம்ம நிறைய பேசுகிறோம். அல்லேலூயா. உண்மையை பேசுகிறோம். போன வாரத்தில் யார் வச்ச சூனியமோ தெரியல, வேகமாக நடந்து போனேன், காலை கொண்டு போய் செவத்தில் இடிச்சுக்கினேன். நான் தான். யார் வச்ச சூனியமோ தெரியல. நான் எப்படிலாம் சொல்கிறீங்க, சும்மா உங்களை ஒரு இப்போ பாருங்க, இப்படி சொன்னோன்னு பாரு, டக்குன்னு எழுந்திட்டிங்க பாருங்க. சில விஷயம்லாம் நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னா, நீங்கள் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, உங்களை எந்துவாக்குறதுக்கு தான். இப்போ அப்படியே பேசுனா அப்படியே பாதி முக்காடை போட்டு சோத்துறேன், யார் வச்ச சூனியம்ன்ற நிமிந்துடுறாங்க, ஐயோ அவருக்கே சூனியமா. வேற ஒன்றெல்லாம் பயந்துடாதீங்க, நான் சும்மா உங்களை அப்படி 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 புஷ் பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இடிச்சாம் பாருங்க, காலு நரம்பில் பட்ட அடி சும்மா உச்சியில் போய் சிறுன்னு இழுக்குது.
அப்போ நான் உண்மையாகவே அந்த வலிக்குள்ளே இருந்தேன். எதுவுமே ஓடலை, எதுவுமே பண்ண முடியல. எதை பண்ணாலும் இது தான் நம்மளை போட்டு ஈக்குது, இழுக்குது. அந்த காளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஐயோ இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, எப்படி இருக்கேன்னு. ஆனால் அது உண்மை தான் பாருங்க, இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லைங்க, அது உண்மை போயிருச்சுங்க. சத்தியமன்னனா இயேசுவுக்குள், சுகத்துக்குள், பலத்துக்குள், நிறைவுக்குள், நன்மைக்குள், ஜெயத்துக்குள் இருக்கிறேன். இப்போ ஜெயம் வந்துருச்சு பாருங்க. இது சத்தியம், இது மாறாது. உண்மை மாறிடுச்சு. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, நான் கடனில் இருக்கிறது உண்மைதான். கடனுக்குள், பிரச்சனைக்குள், சவால்களுக்குள், போராட்டத்துக்குள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் இதை பெரிதுபடுத்த நான் விரும்பலை. ஏன்னா இது மாறும், இது விலகும், இது நீங்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன், இயேசுவுக்குள்ளா இருக்கிறேன். அந்த இயேசுவுக்குள்ள நான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு முன்னாடி ரீமாவை நான் பார்த்தேன். நிறைய பேர், யார் யா அந்த ரீமா? சொல்ல மாட்டேன், சீக்ரெட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரீமாவை பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யோசுவாவோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறேன், யோசுவாவின் மகிமையெல்லாம் அப்படியே ரீமா முகத்தில் அப்படியே பிரகாசிக்குது. சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கேளுங்க, யார் ரீமான்னு நான் காட்டி விடுறேன் உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ இயேசுக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு உனக்கு தெரியுமா? எப்படியா இருந்தோம் யோசித்து பாருங்க. நாம் இருந்த நிலை என்ன, இப்போ நம்ம இருக்கிற நிலை என்ன, நாம் வாழ்ந்த நிலை என்ன, இப்ப நம்ம வாழ்ற நிலை என்ன? இந்த தொல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, நான் இருந்த நிலை என்ன தெரியுமா? நான் இருந்த நிலையை முதல்ல சொல்றேன். தமா துஞ்சு கிஞ்சி போன டவுசரை போட்டுக்கினு, எங்கள் சொந்த குடும்பம்லாம் எனக்கு வச்ச பேர் வந்து கோழி பாடி. சட்டையை கழுட்டினா ப்ரூஸ்லி மாதிரி இருப்பேன். முன்னாடி இருக்கிற எலும்பெல்லாம் குத்தின்னு இப்படி நிற்கும், பேச்சு வராது. எப்படி சொல்கிறது, எனக்கே நான் பிடிக்காதது மாதிரி இருந்தேன். இப்போ யோசித்து பார், நான் இருந்த நிலை என்ன, இப்போ நான் இருக்கிற நிலை என்ன? நீ யோசிக்கலாம், இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், கண்டிப்பா. ஆனாலும் முன்பு இருந்ததை விட இப்போ நீங்கள் பெட்டராக தான் இருக்கீங்க. முன்பு இருந்ததை விட இப்போ நீங்கள் சிறப்பாக தான் இருக்கீங்க. முன்பு இருந்ததை விட இப்போ நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. இதோடு இந்த கதை முடியாது. இனி வர 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 விருத்தி அடைகிற மனவாளனுடைய மகிமை, மனவாளனுடைய பிரசன்னம், மனவாளனுடைய முக தரிசனம் உன் மேல நிரம்பி 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 வழியும். பியூலா பியூலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் அந்த பியூலா என்ற பொண்ணுடைய உறவினர்கள் அந்த பொண்ணை பார்த்தாங்க. பியூலாவானி, அந்த ஒல்லியா, அந்த ஒரு மாறி இருப்பி அந்த பியூலாவானி. அந்த பியூல அவங்க புருஷனை பார்த்து சிரிச்சுது. அப்படியே தம்பி மாதிரி பொசு பொசுன்னு கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிட்டுக்கிற அந்த பியூல வேற யாரும் இல்லை, என் பொண்டாட்டி தான். நிமிந்து உட்காந்து சொல்லு, நான் எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும், மோசமா இருந்தாலும், பெஸ்டான ஒருத்தரோட நான் இணைக்கப்பட்டதுனால அந்த லெவலுக்கு நான் வருவேன். அவரோடு இணைக்கப்பட்டதுனால அவருடைய ஜீவன், அவருடைய சாரம் எனக்குள்ளா இருக்கிறது. அவர் நல்ல ஒளிவ மரம், ஆனா நான் காட்டொளிவ மரம். சொல்லுங்க, அவர் நல்ல ஒளிவ மரம், நான் காட்டொளிவ மரம். கசப்பான பழங்களையும், புளிப்பான பழங்களையும், உவர்ப்பான பழங்களையும், விஷமான பழங்களையும் நான் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்ப தோட்டக்கலையில் ஒரு அற்புதமான கலை உண்டு. என்ன கலை தெரியுமா? அந்த கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த அந்த மரத்தில் ஒரு ஓட்டைய துவாரத்தை போட்டு, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒளிவ மரத்திலிருந்து ஒரு மரத்துண்டை வெட்டி எடுத்து, இந்த புளிப்பான, துவர்ப்பான, கசப்பான, விஷமான ஒளிவ மரத்தோடு இணைத்து விட்ட உடனே, நாளாக 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 இந்த கசப்பான
இந்த ஒளிவ மரம் இப்ப நல்ல மரத்தோடு இணைக்கப்பட்டதனால நாளாக நாளாக கசப்பெல்லாம் இனிப்பா மாறுது, நஷ்யமெல்லாம் நறுமணமா மாறுது, அசுத்தமெல்லாம் பரிசுத்தமா மாறுது, தீமையெல்லாம் மேன்மையா மாறுது. ரெண்டு கைகளை தட்டி உற்சாகமா சொல்லு, நான் நல்ல ஒளிவ மரமாகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டுட்டேன். ஊரில் அநாதையானே திருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை. சாங்ஸ் போறவங்க கொஞ்சம் காப்பாத்துங்களேன் ஐயா, அப்படி வருது ஃப்ளோல. எனக்கு ஒன்றும் ஒரு லிரிக்ஸ் தெரிய மாட்டேங்குது. திருவில் அநாதையானே, கருவில் அநாதையானே, திருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. ஆஹா ஆஹா, விட்டிருந்தாருன்னா நாசமா போயிருப்போம். சில பேர் ஒரு 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 ஊழியக்காரர் மீட்டிங்கில் அறிமுகம் நடந்துச்சு. அப்போ அறிமுகம் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நான் மட்டும் ஊழியக்காரராக வரலன்னா, அவங்க சொன்னது ஊழியக்காரனா நான் பாஸ்டாக வரலன்னா நான் ஒரு வக்கீலாக இருப்பேன். ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஊழியக்காரனாக வரலனா டாக்டராக இருப்பேன். ஒருத்தர் சொன்னார், நான் ஊழியக்காரன் ஆகலைனா பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிருப்பேன். ஏன் டைம் வந்தது, நான் எஞ்சி சொன்னேன், நான் மட்டும் ஊழியக்காரன் ஆகலைனா நாசமாக போயிருப்பேன். கருவில் அநாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களும் நானும் மீட்கப்படலை, ரட்சிக்கப்படலை, இந்த நல்ல ஒரு இடத்துக்கு வரல, தேவனை தேடலனா நாசமா விளங்காம போயிருப்போமே. கருவில் அநாதையானே தெருவினில் நான் கிடந்தே, சொல்லலாமா, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு, கையை உயர்த்தி உமது அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உமது அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தொல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவன் ஆக்கி அலையில் வைத்துக் கொண்டீரேன். இந்த கல்லு போச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து. இந்த கல்லு போச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. போச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. தேச்சிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேச்சிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தோற்றிட பலருண்டு, செற்றை வீசும் மனிதருண்டு, தோற்றிட பலருண்டு, செற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சர்பரணே பொற்பரணே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். சர்பரணே பொற்பரணே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். கைய தட்டி இந்த கல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அறையில் வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உன் நாமம் பறைசாற்றுவேன். ஆஹா, தெருவெல்லாம் ஏசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன். தெருவெல்லாம் ஏசுவே, ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே.
நீர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர்